Welcome students, in this video we are going to learn about 11th biobotany chapter 4 reproductive morphology. In previous videos we have discussed about the flowers, what are the words of flowers and what are the parts are present in the flowers, then how does the flowers are determined whether complete or incomplete. We have discussed it very detailedly in previous videos, but in these videos we are going to learn about the flower sex, அதாவது மலருடைய பால் தன்மை. நம்ம மலரை பற்றி பார்த்தோம், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் விச் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் அண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் எ நான் எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஹவு டஸ் த ஃப்ளவர்ஸ் டு டிஸ்கிரைப்டு வெதர் கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சரி, இன் திஸ் வீடியோஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த ஃப்ளவர் செக்ஸ். அப்போ மலருடைய பாலினத்தை பற்றி பார்க்குவோம் சரியா. த ஃப்ளவர் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆண்டோஷியம் அண்ட் கைனீஷியம் வித்இன் ஏ ஃப்ளவர். ஒரு மலரில் இந்த எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆண்டோஷியம் அண்ட் கைனீஷியம் ரெண்டுமே இருக்கா அல்லது இல்லையா, அதாவது அதை பொறுத்து தான் மலருடைய பால் தன்மை. நம்ம பார்த்துருப்போம், அதாவது மேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பனானா நம்ம பார்த்துருப்போம், வாழை மரத்தை நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், ஒரு சில ஃப்ளவர் மட்டும்தான் ஒரு வாழை மரம் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து அதில் ஒரு தாறு வாழைத்தாறு வருது. அதில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்குது, மீதி எல்லாமே ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதில்ல, அப்படியே கீழே ஃபாலோ ஆஃப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம் அது ஏன் அந்த மாதிரி ஆகுது, என்ன ரீசன். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரெசண்ட் இன் பனானா பிளான்ட் அப்படின்றத நீங்கள் ஒரு ரிசர்ச் சும்மா ஒரு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அதனுடைய கேரக்டரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குவோம் சரியா. சரி ஓகே, ஃப்ளவர் செக்ஸ். Flower sex refers to the presence or absence of androecium and gynoecium within a flower. அப்போ ஒரு மலரில், அதாவது நம்ம எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆண் இனப்பெருக்கு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோசியமும் பெண் இனப்பெருக்கு அப்படின்னு உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கைனிஷியமும் இருக்குதான் இல்லையா. ஸோ அது எது இருந்தால் என்ன ஃப்ளவர், எது இல்லைன்னா அது என்ன ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கிறேங்க. நம்பர் ஒன், பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்பர் டூ, இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பர்ஃபெக்ட்னா முழுமையான அப்படின்னு சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பைசெக்ஷுவல் இருபால் மலர்கள் அப்படின்றது. சரி, ஒருவேளை பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவலாக இருந்தால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இஃப் எ ஃப்ளவர் கண்டைன்ஸ் அ போத் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனீசியம் இட்ஸ் செட் டு பி பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும். ஒரு மலரானது மலரும் பொழுது அது போத் பைசெக்ஷுவலாக போத் செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அதாவது ஆண்ட்ரோசியத்தையும் கைனிசியத்தையும் பெற்றிருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம், பர்ஃபெக்ட் ஆர் இரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறாங்க, ஒரு இருபால் மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இவங்க இங்கே பாருங்கள், ஜஸ்ட் சி த டயக்ராம். இதில் வந்து இதில் அக்சசரி வேர்ல்ஸ் இருக்குது, எசென்ஷியல் வேர்ல்ஸ் இருக்குது. இதில் உள்ளார போட்டிருக்கிறது வந்து கைனீசியம்மு, அப்போ இட்ஸ் எ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. வெளியில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ரோசியம், இட் இஸ் ஆல்சோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இல்லையா, ஃப்ளவர். அப்போ ஒரு ஃப்ளவரில் ஆண்ட்ரோசியம் இருக்குது, கைனீசியம் இருக்குது, ஆண்ட்ரோசியம் இருக்குது, கைனீசியம் ரெண்டுமே இருந்ததுன்னா இதை பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா, புரிஞ்சுதா. இப்போ சரி, அடுத்தது இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், அது எப்படி சார் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸு சரியா. அது என்னென்ன சார், அது வந்து என்ன சார், என்ன ரெண்டு டைப்பை பிரிக்கிறாங்கன்னா வெதர் த ஃப்ளவர்ஸ் ஹேவிங் ஏ ஆண்ட்ரோசியம் ஒன்லி ஆர் வெதர் த ஃப்ளவர்ஸ் ஹேவிங் ஒன்லி கைனீசியம் இட்ஸ் செட் டு பி ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் ஆர் பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் வந்து இம்பர்ஃபெக்ட் ஆர் இனிஷியல் ஃப்ளவர்ஸ், வென் த ஃப்ளவர்ஸ் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த எசென்ஷியல் வேர்ட்ஸ். அப்போ எதை இதெல்லாம் இம்பர்ஃபெக்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் எதை இதெல்லாம் வந்து இனிஷியல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மலரானது எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோசியத்தையோ அல்லது கைனிஷியத்திலேயே ஏதாவது ஒன்று மட்டுமே பெற்றிருந்தால் இட் இஸ் செட் டு பி இம்பர்ஃபெக்ட் ஆர் இனிஷியல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டூ டைப்ஸ்னு சொல்கிறாங்க. நம்பர் ஒன், ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் சரியா. நம்பர் டூ, பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஸ்டாமினேட் ஒன்லி அப்படின்னாக்கா, த ஃப்ளவர்ஸ் வித் அலோன் ஒன்லி அது ஆந்தர் அலோன் அப்படின்னு சொல்கிறது சரியா. அதாவது ஆண்ட்ரோசியம், த ஃப்ளவர்ஸ் வித் ஆண்ட்ரோசியம் அலோன், அதாவது ஒரே ஒரு ஆண்ட்ரோசியம் மட்டுமே பெற்றிருந்தால் அது வந்து ஸ்டாமினேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சி த டயக்ராம், இங்கே ஒரு டயக்ராம் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எசென்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆண்ட்ரோசியம் மட்டும்தான் அந்த ஃப்ளவர்ஸில் இருக்குது, கைனீசியம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது
சரியா? ஸோ அந்த மாதிரி இதில் நான் எசன்சிபிள்ஸ் பெட்டல்ஸ் இருக்குது, சப்பல்ஸ் இருக்குது, அதே போல் இங்கே ஆண்ட்ரோசியம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் கைனீசியம் இல்லை. அப்போ இந்த ஃப்ளவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ்னால் என்ன, இந்த ஃப்ளவர்ஸ் வித் ஆண்ட்ரோசியம் மெலோன் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருந்தாலும் அதை வந்து ஸ்டாமினேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பிஸ்டிலேட் ஃப்ளவர், பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ்னு என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ளவர்ஸ் வித் கைனீசியம் மெலோன் அப்படின்னு என்ன, கைனீசியத்தை மட்டும் பிட்டுருக்கு. இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் நான் எசன்ஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது கூட சேர்ந்து என்ன இருக்குது, கைனீசியம் ஒன்லி இஸ் ப்ரெசன்ட், ஆண்ட்ரோசியம் இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரோசியம் வந்து இதில் இல்லை, ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ கைனீசியம் மட்டும் இருந்ததுன்னா இதை என்ன ஃப்ளவர்னு சொல்கிறாங்கன்னா பிஸ்டிலேட் ஃப்ளவர், அதாவது பெண் மலர் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஆண் மலர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் அஸ் எ பைசெக்ஷுவல் ஃப்ளவர் அப்படின்னா இருபால் மலர். அப்போ இது இது வந்து இருபால் மலர், இது வந்து மேல் ஃப்ளவர், இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தீஸ் ஆர் கால்ட் அஸ் எ ஃப்ளவர் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பிளான்ட் செக்ஸ். சரியா? இப்போ நம்ம ஃப்ளவருடைய செக்ஸை பற்றி பார்த்தோம், அடுத்தது பிளான்ட் செக்ஸ் அதாவது தாவரத்தினுடைய பால்தன்மை, ஃப்ளவருடைய பால்தன்மை பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் த ஃப்ளவர்ஸ் ஆர் டிவைடட் இன் டூ பைசெக்ஷுவல் ஆர் யூனிசெக்ஷுவல்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் ஆர் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுமே ஒன்று தான். சரி, தென் ஹவு டஸ் த பிளான்ஸ் டு டிடர்மைன் செக்ஸஸ். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன், சரி ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல பிளான்ட் செக்ஸ் refers to the presence and distributions of flowers with a different sexes in an individual plant. ஒரு தாவரத்தில் அதாவது அந்த அந்த தன்மையை தீர்மானிக்கக்கூடிய, அதாவது செக்ஷுவல் பிஹேவியரை தீர்மானிக்கக்கூடிய பண்பு இருக்கலாம் அல்லது பரவி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பொறுத்து தான் தாவரங்களை வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு நாலு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. சரியா? அது என்னென்ன வகை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்பர் ஒன், ஹெர்மோ ஃப்ரோடிடிக் நம்பர் ஒன், ஹெர்மோஃப்ரோடிடிக் நம்பர் டூ, மோனோசியஸ் கண்டிஷன் நம்பர் த்ரீ, டயோசியஸ் கண்டிஷன் நம்பர் ஃபோர், பாலிகமஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ பேஸ்ட் ஆன் த பிளான்ட் செக்ஸு த ஹோல் பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன் டூ ஃபோர் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹெர்மோஃப்ரோடிடிக் நம்பர் ஒன், ஹெர்மோஃப்ரோடிடிக் நம்பர் டூ, மோனோசியஸ் நம்பர் த்ரீ, டயோசியஸ் நம்பர் ஃபோர், பாலிகமஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அதை ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல ஹெர்மோஃப்ரோடிடிக் அப்படின்னா என்ன சார், ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் பைசெக்ஷுவல். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பர்ஃபெக்ட் ஆர் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ், அதை ஒரு மலரில் ஆண்ட்ரோசியமும் கைனீசியமும் இருந்ததுன்னா அதை பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னு பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு தாவரத்தில் ஆண் மலரும் பெண் மலரும் ரெண்டுமே இருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறாங்க, பைசெக்ஷுவல் கண்டிஷன், அப்போ இருபால் தன்மை அப்படின்னு சொல்லுது. அதாவது தட் இஸ் கால்ட் அஸ் எ ஹெர்மோஃப்ரோடிடிக், ஹெர்மோஃப்ரோடிடிக் அப்படின்னு சொல்லுது. ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் பைசெக்ஷுவல், ஒரு தாவரத்தில் கூடிய எல்லா மலர்களுமே, எல்லா மலர்களுமே பைசெக்ஷுவல் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் நம்ம சொல்லலாம். சரியா? சரி, அடுத்தது பாருங்கள் மோனோசியஸ் கண்டிஷன். இப்போ நம்ம பார்க்குறோம் பனைமரம் பார்க்குறோம், தென்னை மரம் பார்க்குறோம், பப்பாயா பார்க்குறோம், புளிய மரம் பார்க்குறோம், மாமரம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம பப்பாயாவில் பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு சி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்டு பார்க்குறோம். ஒன்றில் வந்து பப்பாயா வருது, ஒன்றில் பப்பாயா வரல. அதேமாதிரி பல்மயிரா ஸ்பீசிஸ் பனைமரத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பனைமரத்தில் நமக்கு நுங்கு கிடைக்குது, இன்னொரு பனைமரத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தனித்தனியாக இருக்குது. அப்போ ஆனால் கோக்கனட் ட்ரீயில் பார்க்கும்போது ஒரே ஒரு ட்ரீ தான் இல்லையா? அப்போ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது ஏன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது, இது இல்லையா இல்லை. அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்த்துட்ருக்கோம் பிளான்ட் செக்ஸஸ். சரியா? சரி, அதில் முதல்ல நம்ம பார்த்தது ஹெர்மோஃப்ரோடிடிக், ஆல் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் இஸ் பைசெக்ஷுவல் ஆர் பைசெக்ஷுவல், ஒரு தாவரத்தில் கூட எல்லா மலர்களுமே பைசெக்ஷுவலாக இருந்ததுன்னா அது அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது மோனோசிஸ். அப்போ மோனோசிஸ்னு என்ன சார், மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் பிளான்ட், ஒரே தாவரத்தில் ஆண் மலரும் பெண் மலரும். நான் முன்னாடி பார்த்தது ஒரே தாவரத்தில் இருபால் மலர்கள் இருந்ததுன்னா அது வந்து ஹெர்மோஃப்ரோடிடிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே தாவரத்தில் ஆண் மலர் தனியாகவும் பெண் மலர் தனியாகவும் இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்ல, மோனோசியஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கோக்கனட் ட்ரீ, கோக்கனட் நீங்கள் பார்க்கலாம், கோக்கனட் தென்னை மரத்துக்கு போனீங்கனாக்கா நிறைய அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டும். அப்போ எது எதெல்லாம் அந்த ஃபால் ஆஃப் ஃப்ரம் த இன்ஃப்ளாரசன்ஸ் அதாவது ராக்கிஸ்லேருந்து கொட்டுதோ அதெல்லாம் வந்து மேல் ஃப்ளவர், எது எதெல்லாம் கொட்டையிலையோ அதெல்லாம் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இல்லையா? அதுதான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோனோசியஸ் கண்டிஷனில். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது ஜஸ்ட் சி த டயக்ராம், இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃப்ளவர், இட் இஸ் கண்டெயின்ஸ் ஒன்லி
ஒன்லி ஒன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸ் அட் தட் இஸ் கால்டு கார்பல். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் இருக்கிறது வந்து மேல் ஃப்ளவர். இட் கண்டெயின்ஸ் ஒன்லி ஐ மீன் மேல் ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸ் தட் இஸ் ஆண்ட்ரோஷியம். இப்போ ஆண்ட்ரோஷியம் மட்டும்தான் எங்களுக்கு, இதில் கைனீசியம் கிடையாது. இங்கே கைனீசியம் மட்டும் இருக்குது, ஆண்ட்ரோஷியம் கிடையாது. அப்போ ஒரே தாவரத்தில் ரெண்டு வேறுபட்ட மலர்கள், இது ஃபீமேல் இது மேல் இருக்கிறதுனால இது மோனோசியஸ் கண்டிஷன் சொல்கிறோம். அடுத்தது டயோசியஸ் கண்டிஷன். டயோசியஸ் டயோசியஸ் என்ன சார், த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசண்ட்டு ஆன் செப்பரேட் பிளான்ட். அப்போ ஒரு ஒரே தாவரம் ஆண் மரம் தனியாகவும் பெண் மரம் தனியாகவும் இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்லும், டயோசியஸ் கண்டிஷன். எக்ஸாம்பிள் பப்பாயா பல்மைரானா இப்போ சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சரியா? அதை சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டயோசியஸ்னா என்னது, இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட் இருக்குது, இதை வந்து என்ன சொல்கிறாங்க ஃபீமேல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதில் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்குது, இதை வந்து மேல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் இதை மேல் ஃப்ளவர்ஸ் பிஹேவியர்ஸ் மட்டும் இருக்குது? அப்போ ஒரே தவறும் ஆனால் வேறுபட்ட தன்மை, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டயோசியஸ் கண்டிஷன். சரியா? ஆண் மரம் தனியாகவும் பெண் மரம் தனியாகவும் இருந்ததுன்னா அதை டயோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது ஃபோர்த் ஒன், பாலிகேமஸ் கண்டிஷன். பாலிகேமஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன சார்? ஸோ த அபோவ் மென்ஷன்டு டூ டைப்ஸு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ்டு அபவுட் த ஹெர்மோஃப்ரோடிடிக் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன இருக்கும், ஒரே தாவரத்தில் பைசிஸ் ஃப்ளவர்ஸ் இருந்தால் அது ஹெர்மோஃப்ரோடிடிக்னு சொல்கிறாங்க. செகண்டு வந்து பார்த்தது மோனோசியஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே தாவரத்தில் மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் இருந்ததுனா அது மோனோசியஸ் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம். தேர்டு நம்ம பார்த்தது டயோசியஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரே தாவரம் பட் வேறுபட்ட தன்மை அப்படின்னு என்ன அர்த்தம், மேல் ஃப்ளவர் தனி தாவரத்துலேயும் ஃபீமேல் ஃப்ளவர் தனி தாவரத்துலேயும் காணப்பட்டால் அது வந்து டயோசியஸ் கண்டிஷன் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பப்பாயா, பப்பாயா பழம் பப்பளி பழத்தை நம்ம பார்த்துருக்கலாம். அதே போல் பல்மைரா பனைமரத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு மரத்தில் நுங்கு இருக்கும், ஒரு மரத்தில் நுங்கு இருக்காது. இன்னொரு பப்பாயா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா பழம் கிடைக்கும் நமக்கு, அது வந்து என்ன ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. எதில் பப்பாயா வரலையோ அது மேல் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலிகேமஸ். இப்போ பாலிகேமஸ்னு என்ன சார், த கண்டிஷன்ஸ் இன் விச் த பைசெக்ஷுவல்ஸ் அண்ட் யூனிசெக்ஷுவல் தட் இஸ் ஸ்டாமினேட் அண்ட் பிஸ்லேட் ஃப்ளவர்ஸ் அக்கர்ஸ் இன் எ சேம் பிளான்ட். அப்போ ஒரு தாவரத்தில் பைசெக்ஷுவல் ஃப்ளவரும் இருக்கும், ஸ்டாமினேட் ஃப்ளவரும் இருக்கும், அண்டு பிஸ்லேட் ஃப்ளவரும் இருக்கும். அப்போ இருபால் மலரும் இருக்கும், ஒருபால் மலர்களான ஆண் மலரும் இருக்கும், பெண் மலரும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பாலிகேமஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த பாலிகேமஸ் எக்ஸாம்பிள் மியூசா நம்ம சொல்லலாம், பணம் அது வாழை மரம்னு சொல்லலாம். அடுத்து மேஞ்சிஃபரா இண்டிகா, மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்றது மாமரத்தை நம்ம சொல்லலாம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா பாலிகேமஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைசிஷியல் ஃப்ளவர் அப்படின்னு என்ன, இட் இஸ் கம்ப்ரைசஸ் மேல் அண்டு ஃபீமேல் பிஹேவியர்ஸு. மேலே இருக்கிறது ஒன்லி மேல் ஃப்ளவர், இட் இஸ் ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் பிகாஸ் த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸ் ஆர் டோட்டலி ஆப்சண்ட். இந்த பக்கம் இருக்கிறது ஃபீமேல் ஃப்ளவர். ஏன் இதை வந்து பிஸ்டல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் ப்ரெசண்ட்டு ஆண்ட்ரோசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆண்ட்ரோசியம் கிடையாது, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி ஃபீமேல் பிஹேவியர்ஸ் கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பைசிஷியல், அப்போ பாலிகேமஸ் கண்டிஷன்ஸில் என்னென்னா ஒரே தாவரத்தில் பைசிஷியல் ஃப்ளவரும் இருக்கும், மேல் ஃப்ளவரும் இருக்கும், தட் மீன்ஸ் பிஸ்லேட் ஸ்டாமினேட் ஃப்ளவரும் இருக்கும் அண்டு பிஸ்லேட் ஃப்ளவரும் இருக்கும். அப்போ ஒரே தாவரத்தில் மூணு பிஹேவியர் இருந்ததுன்னா அது வந்து பாலிகேமஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். The remaining topics we'll discuss about next videos. Thank you.